சார், இங்கே வந்து நோ பார்க்கிங் போர்டு போட்டிருக்கு, நீங்கள் இங்கே பார்க் பண்ணலான்னு வரீங்களா? என்ன காரணம்? எல்லா வண்டியும் நிற்கிறேன் சொல்லிட்டு வந்துட்டேன். உண்மைதான், யார் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறா? நான் ஃபாலோ பண்ணால் மட்டும் எல்லாம் உலகம் தெரிஞ்சிருமா என்ன? ஜொமேட்டோனா விடுவோம் ஜி, நோ பார்க்கிங்கில் தான் விடுவோம். ஒன் வேல தான் வந்தேன் நான், வரும்போது அதை பார்த்தீங்களா இல்லையா? பார்க்கிங் ஃபேர் ரொம்ப அதிகம், இதுக்கெல்லாம் எதுக்கு ஜிஎஸ்டி? சின்ன ஒர்க்குக்காக தான் வந்தேன். அந்த ஒரு ஒன் ஹவருக்கு வந்து 30 ரூபாலாம் நம்மளுக்கு வேலைக்காகுது. ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் 20 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது. வண்டி கொண்டு வந்தால் ஓரமாக எங்கே பார்க்கிங் இருக்கிறோம் அங்கே நான் நிப்பாட்டணும். சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்களே, அது ரொம்ப அடுத்தவாதே இருக்குது. அதே ரோட்லேயே போகிறான், அங்கேருந்து வண்டி வருது, அடுத்து தள்ளிட்டு போனால் அவன் பாட்டுக்கு அடுத்து தள்ளிட்டு போயிடுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, நேராக போலீஸ் இருக்காங்க அங்கே, அவங்க உட்காந்து சும்மா பார்த்துருக்காங்க. இதில் நான் என்னத்தை சொல்கிறதுங்க? இதுக்கு மேலே பார்க் பண்ணலங்க, பார்க்கிங்லேயே விட்டுறோம். ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் நான் பார்க் பண்ண மாட்டேன், இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம். ஒரு சுரவழி கிளம்பியதே. தம்பி வணக்கம். என்னப்பா இங்க நின்னு ஃப்ரீ பார்க்கிங் ஃப்ரீ பார்க்கிங் கத்திட்டு இருக்கீங்களா? என்ன விஷயம் சார்? நோ பார்க்கிங்ல இவ்வளவு பெரிய வண்டி விட்டுருக்காங்க, அது யாருமே கேட்கவே இல்ல. அப்ப இது ஃப்ரீ பார்க்கிங் தானே? ஓ, நோ பார்க்கிங்ல வண்டி விட்டா ஃப்ரீ பார்க்கிங் நல்லா இருக்காது. சரி, அப்ப வண்டியை எடுக்க சொல்லாம நீ ஏன் திரும்ப ஃப்ரீ பார்க்கிங்னு கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சிட்டு இருக்க? எடுக்க சொல்ற வேண்டிய எடுக்காம இருக்காங்க சார். அந்த அதிகாரிகளும் அமைதியா இருக்காங்க, நான் சொல்லி என்ன போகுது, அதனால ஃப்ரீ பார்க்கிங் அவங்களே இடத்துல விட்டுட்டு போகிறேன். உங்களோட தேசப்பற்ற நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் தம்பி. உங்களுக்காக எங்கள் சேனல்லே ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன் இதை வச்சு, ஓகேவா? ரொம்ப நன்றி தம்பி, சூப்பர் கான்செப்ட் கொடுத்துட்டீங்க. இப்போ போகிறோம். நேர்கள் அனைவருக்கும் ரூஸ்டோ நியூஸின் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்போ இருக்குது சென்னை கோயம்பேடு பக்கத்தில் இருக்க விஆர் மால் வாசலில் நின்றுட்டுருக்கோங்க. இங்கே விஆர் மால் வாசலில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, மக்கள் நடந்து போகிறதுக்காக நடைபாதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த நடைபாதையில் யாருனாலையுமே நடக்க முடியலைங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா எல்லாத்தையும் டூ வீலர் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. நோ பார்க்கிங் போர்டு இருக்குது, ஆனால் அதெல்லாம் யாருமே கண்டுக்கல, அப்படியே வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ரோடு வந்து எவ்வளோ பிஸியாக இருக்கும், வண்டிங்கெலாம் எவ்வளோ ஸ்பீடாக போகணும்னு எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த நடைபாதையில் நடக்க முடியாமல் ரோட்டில் நடந்து போகிறவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த காரணத்தினால. மேலும் இந்த பைக்கை பார்க் பண்ணவங்களாம் அவங்க இதை தப்புன்னு ஒத்துக்கிறாங்களா, அவங்க எப்படி இதை ஃபீல் பண்ணுறாங்கன்னு அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நடைபாதையில் நடந்து வரவங்களுக்கு இது எந்த அளவுக்கு சிரமமாக இருக்குன்றதையும் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க சார். இங்கே வந்து நோ பார்க்கிங் போர்டு போட்டிருக்கேன், நீங்கள் இங்கே பார்க் பண்ணலான்னு வரீங்களா? என்ன காரணம்? சரி, எல்லா வண்டியும் நிற்கிறது சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு 1/2 hour தான் ஆகும், ஸோ உள்ளே போயிட்டு அது அகெயின் பார்க்கிங் காஸ்ட் அதிகமாக இருக்கும். 1/2 hour ஒரு 4-5 hours இருந்துச்சுன்னா மூவி எல்லாம் பார்த்துட்டு ஓகே கரெக்ட் விட்டு போகலாம். 1/2 hour போய் எதுக்கு நம்ம அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கிங் காஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. உள்ளே போய் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு போயிட்டு வந்துடலான்னு போனோம். சும்மாதான், யார் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறா இங்கே நிப்பாட்டுறதுக்கு? நான் ஃபாலோ பண்ணால் மட்டும் எல்லாம் உலகம் தெரிஞ்சிருமா என்ன? சின்ன ஒர்க்குக்காக தான் வந்தேன். அந்த ஒரு ஒன் ஹவருக்கு வந்து 30 ரூபாலாம் நம்மளுக்கு வேலைக்காகுது. ஜொமேட்டோனா விடுவோம் ஜி, நோ பார்க்கிங்கில் தான் விடுவோம். ஒன் வேல தான் வந்தேன் நான், வரும்போது அதை பார்த்தீங்களா இல்லையா? இது இவங்க வேறு அதிகமாக வச்சுருக்காங்க ஆக்சுவலாக அந்த இது டோக்கன் பார்க்கிங்கில், ஸோ அதனால தான் வேறு தான். பார்க்கிங் ஃபேர் ரொம்ப அதிகம், இதுக்கெலாம் எதுக்கு ஜிஎஸ்டி? ஸோ அதனால வெளியே பார்க் பண்ணுறேன். சரி ப்ரோ, கண்டிப்பாக. ஆனால் உள்ள காசு கேட்குறாங்கண்ணா, கம்மியாக கேட்டால் பரவாயில்ல, கூட கேட்குறாங்களே, என்ன பண்ணுறது? ஒரு நாளைக்கு வந்து 200 கிட்ட போகும்போது மந்த்லி எவ்வளோ போவோம் அப்படின்னு? தப்பு தான்மா, ஆக்சுவலி உள்ளே விட்டுருப்பேன், பட் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் பார்த்து வரலான்னு டக்குன்னு வந்துட்டேன். நோ பார்க்கிங் போடு. அப்புறம் நீங்கள் இங்கே வந்து நிப்பாட்டுறீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? எனக்கு நியாயம் இல்லை தான் ஜி. இருந்தாலும் உள்ளே வந்து பெர் ஹவர் 30 ரூபீஸ் வாங்குறாங்க, ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் அதிகமாக கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் 20 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது. ஆக்சுவல் தப்பு தான், பட் ஏன் தப்பு இருக்குது? என்னோடய கேர்லெஸ்னஸ் இருக்குது, அவங்களும் கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். See, everybody has different perception. I have this perception. That's it. It doesn't mean I am wrong and you are right. Yeah. Nobody is right at this moment. Because we have different perceptions. Yena, the board na kavanikave illa. Angirundhu varumbodhu indha vandi angirundhu paatha odane ivlo vandi nikkire. Oru vela anga ulla illa inga da parking pola nadichitaanga nenna. Plus moreover nariya per inga vittirukanga. Seri nammalum vitta thappu onnum illaye appdinu vittittu poyaachu. Nariya per vittanga adukku dhaan naangalum vittom. Vera onnum illa. அரசு நமக்கு இப்படி ஒரு அறிவிப்பு கொடுக்குற இடத்துல பொதுமக்கள் நாமளே அதை சரியாக கடைபிடிச்சோம்னா யாருக்கும் எந்த இடையூறும் இருக்காது. ஏன் நீங்கள் வந்து பிளாட்ஃபார்மில் நடந்து போகாமல் ரோட்டில் நடந்து போகிறீங்க? வண்டி இடத்துல இருக்குது, நடந்து வரோம்.
வண்டியே இருந்தால் வண்டியை எடுக்க சொல்லலாம்ல. எடுக்க சொல்ல முடியும், நம்ம எடுக்க சொன்னால் எடுப்பாங்களா? வேகமாக வந்துட்டு இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக மூடி இருக்கு, டூ வீலர் போட்டிருக்காங்க, அவன் பாட்டுன்னு எப்படி போக முடியும்? அதனால கீழே இறங்கி அவன் பாட்டு போயிட்டே இருக்காங்க. அதை தான் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இருக்கிறான். கீழே போக முடியாது, பஸ்ஸு வண்டி வருது, மேலேயும் போக முடியாது, வண்டி நிற்கிது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். வண்டி கொண்டு வந்தால் ஓரமாக எங்கே பார்க்கிங் இருக்கிறோம் அங்கே நான் நிப்பாட்டணும். சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்களே, சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க, அப்படியே நிறுத்திட்டு தான் போகிறாங்க. அது ரொம்ப அனுபவத்தையாக இருக்குது. அதே ரோட்லேயே போகிறான், அங்கேருந்து வண்டி வருது, அடுத்து தள்ளிட்டு போனால் அவன் பாட்டுக்கு அடுத்து தள்ளிட்டு போயிடுவாங்க. கிளியராக இருந்தால் சரி, ஓரளவுக்கு அச்சப்பட்டு அவங்க சொல்ல வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக ஏறி மேலே நான் ஓரமாக அளவுக்கு போயிட்டே இருப்பாங்க. வழி இல்லாதனால தான் இறங்கி போகிறாங்க. டூ வீலர் எதிர்க்கிற போது எப்படி நான் போவாங்க? அதனால தான் அவங்க இறங்கி போகிறாங்க. Yeah, like I work here and in the evening when I came out, so there is no way to like walk to pass and here so many like vehicles are there, so I can't like it's not safe for common people to walk in on the road like this, so bike should not be stand like that. சரி, வண்டி நிப்பாட்டுறவங்க வந்து கொஞ்சம் ஓரமாக நிப்பாட்டினா எங்களுக்கு வந்து நடந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, நேராக போலீஸ் இருக்காங்க, அவங்க உட்காந்து சும்மா பார்த்துருக்காங்க. இதில் நான் என்னத்தை சொல்கிறது? நாங்கள் இந்த விடக்கூடாது தான். இப்போ விட்டவங்களா என்ன பண்ணலாம்? விட்டவங்களாம் அவங்களும் கூட்டு அட்ரஸ் பண்ணேன் எனக்கு பண்ணுற மாதிரி. இனிமேல் நிப்பாட்டிங்களா? இல்லை சார், கண்டிப்பாக உங்கள் சேனல் தான் ஞாபகம் வரும் நிப்பாட்டினா. இதுக்கு மேலே பார்க் பண்ணலங்க, பார்க்கிங்லேயே விட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ். யாரும் இனிமேல் நோ பார்க்கிங் நிப்பாட்டாதீங்க, எல்லாரும் உள்ள காசு கேட்டே நிப்பாடுங்க, பிரச்சனை இல்லை, எவ்வளோ தான் போடணும். இதுக்கப்புறம் வந்து நோ பார்க்கிங் வண்டி விட மாட்டேன், இனிமேல் நான் பார்க் பண்ண மாட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம். தெரியாமல் நிப்பாட்டிட்டோம், இனிமேல் நிப்பாட்ட மாட்டோம். நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ரொம்ப சாரி. அண்ட் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ப்ராப்பராக பார்க் பண்ணுறோம் உள்ள பார்க்கிங். நடைபாதையில் வண்டிங்க நிற்கிறதுனால நடந்து வர பொதுமக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்கன்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க. அதனால் இனிமேல் வண்டி நிப்பாட்டுறவங்க கொஞ்சம் மனசு வச்சு இதெல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நடந்து போகிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு வண்டி நிப்பாட்டுறவங்க எல்லாருமே சொன்ன ஒரு முக்கியமான கருத்து என்னென்னா, உள்ள பார்க்கிங் சார்ஜ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, அதனால தான் நாங்கள் இங்கே நிப்பாட்டுறோம் அப்படின்றாங்க. என்னதான் இருந்தாலும் இப்போ இதே இடத்துல உங்கள் வண்டியை நிப்பாட்டிட்டு போனால் உங்கள் வண்டி இல்லாமல் போயிடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வேறு ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுவீங்க இல்லையா? அது மாதிரி நினச்சிக்கிட்டு கொஞ்சம் நடந்து போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா வண்டி நிப்பாட்டுறவங்கலாம் கொஞ்சம் யோசிச்சு நோ பார்க்கிங்களா இந்த இடத்துல வந்து பைக்கை பார்க் பண்ணாதீங்கன்னு கேட்டுக்கிறோம். மேலும் இது போன்ற வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.